Alhamdulillah wa sahbihi ajmain. Popular Front of India நடத்தக்கூடிய மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு மக்கள் சங்கமத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் முகமது அஸ்லம் அவர்களே, மேடையிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தலைவர் பெருமக்களே, எனக்கு பின்பு சிறப்புரையாற்ற இருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எம் நிஜா முஹைதீன் அவர்களே, ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலின் மாநில தலைவர் டாக்டர் ஏ ஆபிருதீன் மன்பை அவர்களே, விம்மனுடைய மாநில செயலாளர் எம் தஸ்லிமா அவர்களே, இன்னும் எனக்கு முன்பு அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள நிலையிலே அதனுடைய சுதந்திர தின விழாவான வரக்கூடிய ஆகஸ்ட் 5 எல்லோரும் அதனுடைய தியாகிகளை நினைவு கூர்ந்து கொண்டாடவிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, இந்த பூமியிலே மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு இந்தியாவினுடைய அனைத்து தெருக்களிலுமே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதிலே ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைவதற்காக, சுதந்திரத்தை பிறக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே ஆங்கிலேயருக்கு எதிராக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்தினோம். இந்திய நாட்டிலே, இந்திய தேசத்திலே சுதந்திரம் பிறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆங்கிலேயர் மிகப்பெரிய போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்திருந்த அந்த காலகட்டத்திலே அனைத்து தரப்பினரும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். அதேபோன்று இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, பெற்ற சுதந்திரத்தை சாகடிப்பதற்காக,
அலங்கோலப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக, நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக ஆங்காங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டில் சுதந்திரம் பிறப்பதற்காக பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆங்கிலேயர் நம்மீது போர் தொடுத்தால், இன்று மரணிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் மீது இன்று மிகப்பெரிய அளவிலான ஒரு போரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தேசம் உருவாவதற்காக அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தினார்கள். முன்பொரு காலகட்டத்திலே குறுநில மன்னர்களும் முடியாட்சியும் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் போகி தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சி அடிமையாட்சி நடந்து வந்த காலகட்டத்தில் 1498 முதல் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை முஸ்லிம்கள் தொடங்கிவிட்டார்கள். மாப்பிளாமார்கள் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை தொடங்கி வைத்தார்கள். ஆங்காங்கே அனைத்து தரப்பினர்களும் ஒருங்கிணைந்து சுதந்திரத்தை மீட்டு தந்தார்கள். சுதந்திரத்தை மீட்டு இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக 1947 சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம், இந்த நாட்டில் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த கட்டுக்கோப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு கொள்கையை அனைத்து தரப்பாரும் ஏற்று வாழக்கூடிய விதத்திலே சோசியலிசம், மதச்சார்பற்ற தன்மை, ஜனநாயகம், சமதர்மம், சமத்துவம் போன்ற அடிப்படை கொள்கைகளை உட்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை இந்த தேசத்திலே உருவாக்கி தந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களாட்சி முறையை இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய கட்சி இன்று மிகப்பெரிய அளவிலான ஒரு போரை இந்த நாட்டின் மீது தொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக பிரியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்திலே தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், சித்தாந்த ரீதியான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டமா அல்லது இந்து ராஷ்டிராவா, இந்துத்துவத்தை நோக்கி இந்த தேசத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இந்து ராஷ்டிரா அமைப்பதற்கு இந்த சித்தாந்த போரிலே இந்த நாட்டை இந்து ராஷ்டிரா நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே யார் தடையாக இருக்கின்றார் என்று பார்க்கக்கூடிய வரிசையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து தரப்பாருக்கும் சோசியலிசம், மதச்சார்பற்ற தன்மை, ஜனநாயகம், சமத்துவம் போதிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தடையாக இருக்கின்றது. ஆக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய முயற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ இந்து ராஷ்டிராவினுடைய சித்தாந்தத்தை வடிவமைத்த தலைவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே எப்படி கேலியாக சொல்லுகின்றார்கள் என்றால், மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டி இந்த நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தந்துள்ளார்கள். ஒட்டு போட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம். இந்த மக்களுடைய தனித்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இல்லை, தேசத்துக்கென்று ஒரு குறிக்கோள் இல்லை. ஆக மக்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கான தேவையான எந்த விஷயம் இல்லை என்பதாக ஆர்எஸ்எஸ் இரண்டாம் தலைவராக இருக்கக்கூடிய கோல்வார்கர் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லுகிறார். ஆக அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்களுக்கு எப்பொழுதுமே
அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து ஒரு ஒவ்வாமை இருந்து கொண்டே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது பிரியமானவர்களே. அது அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த நாட்டினுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான அந்த போரிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு காலம் சோசியலிசம், மதச்சார்பற்ற தன்மை, குடியரசு, ஜனநாயகம் போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு பிடிக்காது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் சகோதரத்துவம், ஈக்குவல் பிரதர்ஹுட், ஈக்குவலிட்டி, சமத்துவம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. என்னவென்றால் மனு தர்மத்திலே பிறப்பின் அடிப்படையிலே மனிதர்களை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே இருக்கின்றது. தலையிலிருந்து பிறந்தான், மயத்திலிருந்து பிறந்தான், காலிலிருந்து பிறந்தான் என்று வேறுபாடு பார்க்கக்கூடிய ஒரு கொள்கை உடையவர்கள் அவர்கள். அவர்களுக்கு ஈக்குவலிட்டி, பிரதர்ஹுட் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. ஆக இந்த நாட்டிலே இந்து ராஷ்டிராவாக கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த சித்தாந்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால், அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் மாற்றியமைக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி 1998 வாஜ்பாய் அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது, பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள். அப்பொழுதிருந்தே அவர்களுக்கு முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானவர்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெடரல் சிஸ்டம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமையை பறிக்க வேண்டும் என்று பல்வேறு அளவிலே முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள். அதன் வடிவிலே வந்ததுதான் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வரி. அந்த ஜிஎஸ்டி வரி எப்படி? மாநில வரி, மத்திய வரி என வரிகளை திணித்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் மீது பலவிதமான கஷ்டங்களை தந்து அவர்களிடத்திலிருந்து வரி பிடுங்கி கொடுக்காமல் அவர்களை அலைகழிப்பதும், அதே போன்று அதிகார பவரை, அதிகார சக்தியை ஒருங்கிணைத்து வைப்பதுதான் ஜிஎஸ்டி போன்ற வழிமுறைகள். ஆக இவர்கள் மறைமுகமாக அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இந்த தேசத்திலே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையையும் இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இவர்களுடைய நோக்கம் என்ன? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே வரி, ஒரே சட்டம் போன்ற நிலைக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என்னவென்றால் இப்பொழுதே அவர்கள் சொல்லி வருகிறார்கள், ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே தலைவர் என்ற முறையை அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆக எதிர்கட்சிகள் இருந்துவிடக்கூடாது, எதிர்கட்சிகள் இருந்துவிடக் கூடாது, ஒரே கட்சி தான் இருக்க வேண்டும், ஒரே தலைவர் தான் இருக்க வேண்டும், ஒரே தேர்தல் தான் இருக்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் முயற்சி செய்து வரக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக இவர்கள், மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழலை இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நாட்டினுடைய சுதந்திரம், இந்த நாட்டினுடைய நீதி, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய தனித்தன்மைகள் எல்லாம் இங்கு விட்டு அகன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்றது. இவர்கள் யாரை விட்டு வைத்திருக்கின்றார்கள்? அரசியல் ரீதியாக இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கின்றார்களோ, இந்த இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு என்ற அடிப்படையில் இவர்கள் இந்து ராஷ்டிராவாக செய்யக்கூடிய இந்த முயற்சியிலே, இந்து ராஷ்டிராவை நோக்கி கொண்டு வரக்கூடிய இந்த ஐடியாலஜிக்கல் வாரிலே யாரெல்லாம் தடையாக இருக்கின்றார்களோ அவர்கள் விடக்கூடிய நிலையை நாம் பார்த்து விட முடியாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2014 சொன்னார்கள், காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னார்கள், காங்கிரஸ் இல்லாத தேசம் என்று சொன்னார்கள். இன்று என்ன நிலைமையில் இருக்கின்றது காங்கிரசுடன் நிலைமை? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த காங்கிரஸை அக்கு வேற ஆணி வேற இல்லாமல் பிரித்து இன்று அலைகழிக்கக்கூடிய ஒரு நிலைமை, இன்று எதிர்கட்சிகளுடைய குரலை ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரும் எதிர்த்து பேசிவிடக் கூடாது, யாரும் எதிர்த்து குரல் கேட்டுவிட குரல் கொடுத்து விடக் கூடாது. யாரும் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களுக்கோ, அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கோ எதிராக பேசிவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே
எதிர்க்கட்சி இல்லாத இந்தியா, எதிர்க்குறை இல்லாத இந்தியா என்ற ஒரு நிலையை கொண்டு வருகின்றார்கள் என்றால் இந்த மக்களாட்சியை எப்படி பாதுகாக்கப் போகின்றோம்? எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி கொண்டிருக்கின்றது. இதைத்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ரமணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதிர்கட்சியின் குரல்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன, இது மிகப்பெரிய ஆபத்து என்பதாக குறிப்பிடுகிறார்கள். யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள், அவர்கள் மீது கொடூரமான சட்டம் பாய்கின்றன, அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், அமலாக்கத்துறை கொண்டு மிரட்டப்படுகிறார்கள், இல்லை என்றால் விளைவேசப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட எதிர்க்குறல் இல்லாத ஒரு இந்தியாவாக, எதிர்க்குறல் இல்லாத ஒரு நாடாக இந்துத்துவா இந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை வளர்த்தி வரக்கூடிய ஒரு அவல நிலையில் இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் நீதிக்கு எதிராக, குஜராத்தினுடைய கலவரம் நடந்தது உண்மை, 2002 எல்லோருக்குமே தெரியும், மிகப்பெரிய அளவிலான முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரம் நடத்தப்பட்டது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதாக அன்றைய காலகட்டத்திலே இருந்த சமூக ஆர்வலர் சஞ்சய் பத் மற்றும் ஸ்ரீகுமார் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் அன்று சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வைத்தார்கள். டீஸ்டா போன்றவர்கள் எல்லாம் அன்று சட்ட ரீதியாக இந்த அன்று நடந்த அந்த கலவரத்திற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம், மோடி தான் காரணம், அமித்ஷா தான் காரணம் என்று நீதியின் குரலை சட்டத்திற்கு முன்பு எடுத்து வைத்து போராடினார்கள். இப்பொழுது என்ன செய்து விட்டார்கள்? யாரெல்லாம் அன்று நீதிக்காக போராடினார்களோ அவர்கள் இன்று சிறையில் கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. ஆக எதிர்க்குறல் இல்லாத ஒரு இந்தியாவாக கொண்டு வரக்கூடிய அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால், இப்படி நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு ஊமை போல் இருக்க வேண்டும், யாரும் பேசிவிடக் கூடாது, அடிமையாக இருக்க வேண்டும், அதே போன்று பயனற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் போன்ற ஒரு சிந்தனையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள், சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்து ராஷ்டிராவை நோக்கியான போக்குகள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை எதிர்காலத்திலே சமூகத்தில் ஏற்படுத்தும்? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? உச்ச நீதிமன்றம் பல்வேறு நீதிக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உச்ச நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுக்கக்கூடிய நேரத்திலே எதிராக வரக்கூடிய பல வழக்குகளை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகள் அனைத்துமே எதிரானதாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிந்தது. அதை அழகாக கபில் சிபு என்று சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், ஏறத்தாழ 50 அவருக்கு அனுபவம் உள்ளவர், 50 அனுபவம் உள்ள அந்த வழக்கறிஞர் குறிப்பிடுகிறார், நான் 50 உச்ச நீதிமன்றத்திலே நான் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸிலே இதை போன்ற ஒரு அவலநிலை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை மனிதனுடைய அடிப்படை உரிமைகளாக சுதந்திரம் பாதிக்கக்கூடிய, வாழ் உரிமை பாதிக்கக்கூடிய விதத்திலே தீர்ப்புகள் நல்கப்படுகின்றன. இந்த அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லுகின்றது என்றால், எந்த ஒரு மனிதனின் வாழ் உரிமையும் பாதிக்கப்படக்கூடாது என்று ஆர்டிக்கல் 21 சொல்லுகின்றது. ஆனால் என்ன நடக்கின்றது? உச்ச நீதிமன்றத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்புகளும் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம், அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி பாதிக்கக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு தீர்ப்புகள் வருகின்றன. இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒரு சிலர் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உடையவர்கள், அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை அவர் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், பிரியமானவர்களே, ஒரு இந்திய குடிமகன் இறுதியாக செல்லக்கூடிய இடம் என்ன? உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் அதனுடைய நிலைகள் எல்லாம் மக்களாட்சிக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்து ராஷ்டிராவை நோக்கி செல்லுகின்றது என்றால், மக்களாகிய நாம் ஊமையாக, அடிமையாக, எந்த விதத்திலும் பயனற்றவர்களாக இன்னும்
நன்மை செய்யாதவர்களாக நாம் இருந்து விட முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கின்றது. தமிழகத்திலும் கூட பாருங்கள், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு நமக்கு உறுதிப்படுத்தப்படும். திராவிட மாடல் என்றெல்லாம் நாம் பீட்டிக் கொண்டிருக்கின்றோம். நடக்கக்கூடிய விஷயம் என்ன? சமீபத்திலும் கூட உயர் நீதிமன்றத்திலே அங்கு வந்த ஒரு வழக்கை முன்னாள் நீதிபதி அவர்கள் சந்துரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு பாஸ்போர்ட்டுக்காக ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் வந்த சுரேஷ்குமார் என்று சொல்லக்கூடியவருக்கு பாஸ்போர்ட் கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கின் பதிலை கோரி வேறு ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்த ஒரு பொது வழக்கையும் கிளப் செய்து இணைத்து நீதிபதி ஒரு கருத்தை சொல்கின்றார். என்ன கருத்து என்றால், இந்த வழக்கை பாஜகவினுடைய தலைவர் எடுத்து சொன்னனாலதான் என்னுடைய ஞானத்துக்கு வந்தது, நேர்மறையான தீர்ப்பு கிடைத்தது, சரியான தீர்ப்பு கிடைத்தது. அதே போல் இந்த வழக்குக்கு எதிராக ஒருத்தரை குற்றம் சாட்டுகிறார், டேவிட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையினரை அவர் குற்றம் சாட்டுகிறார், அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதாக ஒரு நீதிபதி ஒரு விசித்திரமான தீர்ப்பை சொல்கிறார். அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லுகிறார், சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பிலே நிறைய பாஸ்போர்ட் விஷயத்திலே நிறைய ஊழல் நடந்திருக்கின்றது என்று சொல்லுகிறார். அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு அது மட்டும் சொல்லாமல் இந்த காவல்துறை அதிகாரி தான் அதற்கு காரணம் என்று அவர் குற்றமும் சாட்டுகிறார். இதில் ரெண்டுமே வேறு விஷயங்கள். இதில் நீதிபதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரத்திலே வேறு வேறு விஷயமாக ஒரே விஷயத்தில் ஒருத்தர் குற்றம் சாட்டி ஆக வேண்டும். ஒருத்தர் செய்தது சரி என்றால், அண்ணாமலை சொன்னது சரி என்றால், பிஜேபியினுடைய தலைவர் சொன்னது சரி என்றால், அவர் யாரை குற்றம் சாட்டுகிறாரோ அவர் செய்தது தவறு என்றுதான் தீர்ப்பு வரும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் அந்த வழக்கிலே பாஜகவினுடைய தலைவரை மேலே உயர்த்தி பேச வேண்டும், அதே போன்று காவல்துறை அதிகாரி செய்த அந்த தவறை தட்டி கழிச்சு செல்ல வேண்டும் என்பதாக ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். இதைத்தான் சந்துர் அவர் சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு விசித்திரமான ஒரு வியப்பான ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார். எனக்கு அவரை பற்றி தெரியும், அந்த நீதிபதியை பற்றி தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஏபிவிபி போன்ற ஆர்எஸ்எஸ் மாணவர் அணியிலே இருந்து செயல்பட்டவர், அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய குணங்கள், அவருடைய அணுகுமுறைகள் தெரியும் என்பதாக ஒரு விசனப்பட வேண்டிய விசித்திர தீர்ப்பு என்பதாக முன்னாள் நீதிபதி சந்துரு குறிப்பிடுகின்றார் என்றால், நீதிமன்றத்திலே என்ன நடக்கின்றது? நீதிமன்றத்திலே என்ன நடக்கின்றது? ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுப்பது நடக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். சகோதரர்கள் கொஞ்சம் பெண்களுக்கு இடம் இல்லாம இருக்கு, இந்த ஒரு சைட்ல இருக்கக்கூடிய இருக்கையை மட்டும் மாறி இந்த சைடு உட்காந்துங்க, பெண்கள் உட்காரத்துக்கு வழி விடுங்க. ஆக நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த திணிப்பை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்க முடிகிறது. நமக்கு பட்டவடத்தனமாக தெரியும், புனிதஸ்தலமான பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது, அதனுடைய தீர்ப்பு நமக்கு தெரியும். முதல் அளவிலே நமக்கு முதல் வந்தது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு, இறுதியாக வந்தது மிகவும் அநீதியான தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பின்னணியிலே இருந்த அன்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன செய்தார் என்று ஒரு விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பொழுது அவர் வெளிப்படையாக அந்த விஷயத்தை சொன்ன நிகழ்வுகளையும் நமக்கு தெரியும். ஆக தீர்ப்பு இறுதியாக மக்களுக்கு உரிமையை மீட்டுக் கொடுக்கக்கூடிய நீதிமன்றமும் கூட இன்று எந்த அளவுக்கு செயல்படுகின்றது என்றால், சங்க பரிவார பாசிச சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ரொம்ப அழகாக சொல்கிறார் என்னவென்றால், First you show me the man, then we will show you the law. முதலில் ஆளை காட்டு, பிறகு நான் சட்டத்தை சொல்லுகிறேன், தீர்ப்பை சொல்லுகிறேன். யார் வருகிறார்? முதலில் ஆளை காட்டு, பிறகு நான் தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான்
இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் பிரியமானவர்களே, மக்களாட்சியினுடைய ஒவ்வொரு தத்துவங்களும் தகர்ந்து கொண்டே செல்லுகின்றது. என்ன ஜனநாயகம் நம் நாட்டினுடைய ஜனநாயகம்? நமக்கு தெரியுமல்லவா, ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளை விலைபேசி மிரட்டி அச்சுறுத்தி அவர்கள் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எத்தனை மாநிலங்கள் இந்திய தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆக ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு கேலி கூத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது. இது அவர்கள் ஒரு முறையை கையாளுகின்றார்கள். பாசிச சிந்தனையுடையவர்கள் ஒரு முறையை கையாளுகின்றார்கள் என்றால் எப்படி என்றால் ஒரு நாலு விதமான வழிமுறையை கையாளுகின்றார்கள். ஒன்று சாமா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு சமரசமாக பேசி அந்த அநியாயத்தை செய்து முடிப்பது. இரண்டாவது ஒரு வழிமுறையை சொல்லுகிறார்கள், தானா, சலுகைகள் எல்லாம் கொடுத்து எப்படியாவது அவர்களுடைய இலக்கை அடைவது. மூன்றாவது ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றார்கள், பேதா, சதி செய்வது இல்லை என்றால் சூழ்ச்சி செய்வது, எப்படியாவது அவர்களுடைய இலக்குகளை எட்டுவது. நாலாவது ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றார்கள், தண்டா என்று சொல்லக்கூடிய வழிமுறை, அடக்குமுறையில் ஈடுபடுவது. இந்த வழிமுறையிலே அவர்களுடைய இலக்கை எட்டுவது. இந்த வழிமுறையின் அடிப்படையிலே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஏஜென்சிகள், நிறுவனர்கள் இருப்பார்கள் அல்லவா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறையாக இருக்கட்டும், சிபிஐ ஆக இருக்கட்டும், ஐபி ஆக இருக்கட்டும், என்ஐஏ ஆக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கின்றார்கள். என்ன வேலை என்றால் சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை செய்வதற்கான ஒரு வேலையை கொடுக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய நிறுவனங்கள் எல்லாம் என்ன செயல்படுகின்றது என்றால் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டிலே இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, அவர்கள் சமரசமாக பேசக்கூடியவர்களை சமரசமாக பேசுவது, மிரட்டக்கூடியவர்களை மிரட்டுவது, அடக்குமுறையில் ஈடுபடுவது, ஆசை வார்த்தைகளை பேசுவதென்றால் ஆசை வார்த்தைகளை காட்டி சமாளிப்பது, அப்படி இல்லை என்றால் அவர்களை கடுமையான சட்டத்தின் கீழ் கைது, இப்படி பலவிதமான நடவடிக்கைகள் இந்த நாட்டினுடைய துறையை வைத்து செயல்படக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அமலாக்கத்துறையை பாருங்கள், எவ்வளவு தெளிவாக ஒரு சாதாரண மனிதனை கூட்டி மனிதனை அழைத்து சென்று விசாரணை என்ற அடிப்படையில் அவனை குற்றவாளி ஆக்கக்கூடிய விதத்திலே நடத்தப்படுகின்றார்கள். வானளாவிய அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். யாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, காங்கிரசையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை, திரிணாமுல் காங்கிரசையும் விட்டு வைக்கவில்லை, கம்யூனிஸ்டையும் விட்டு வைக்கவில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு நபர்களையும் அமலாக்கத்துறையை கொண்டு மிரட்டி அவர்களுடைய இலக்கு அரசியல் ஆதாயமா, அரசியல் ஆதாயத்துக்கேற்ப செயல்பட வைப்பது, இல்லை என்றால் பிஜேபிக்கு எதிராக செயல்படுகின்றார்களா அடிமணியை வைப்பது, ஆர்எஸ்எஸ் எதிராக குரல் கொடுக்கின்றார்களா அடிமணியை வைப்பது. இப்படி ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கையாண்டு வரக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் இந்த மக்களாட்சி தத்துவத்திலே மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய இந்த துறைகள், மக்களை செப்பனிடக்கூடிய அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய இன்னவர துறையாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு செயல்படுது என்றால், ஆர்எஸ்எஸ் அரசியல் டூல்ஸாக செயல்படுது, உபகரணமாக செயல்படுகின்றது என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தேசத்தில்? நாம் ஊமையாக அடிமையாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா, இல்லை இந்த எஜமானர்களுக்கு இவர்களுக்கு இந்த பூமியில் நாம் பாரமாக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை போன்ற பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களை பாருங்கள், மக்களுக்கு எதிரான சட்டங்கள், எதெல்லாம் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் இயற்றக்கூடிய சட்டங்கள், சிஏஏவாக இருக்கட்டும்,
NPR ஆகிருக்கட்டும், NRC ஆகிருக்கட்டும், அந்த சட்டத்தை இயற்றி முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக வழிநடத்தக்கூடிய ஒரு சட்டத்தை தான் அவர்கள் இயற்றி வந்தார்கள். அதே மாதிரி காஷ்மீரிலே சிறப்பு சட்டம் இருந்து வந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்து வந்த அந்த சிறப்பு சட்டத்தை அகற்றிவிட்டு அந்த மக்களை இந்த நிமிடம் வரை அலைகழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும். அதே போன்று தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். மனு தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவர்கள் விவசாயிக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக அந்த மக்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. ஆக ஒவ்வொரு நேரங்களிலும் மக்களுக்கு எதிரான சட்டத்தை அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. யாராவது எதிர்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு அமலாக்கத்துறையினரும் இல்லை என்றால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார்கள். யுஏபி என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நிரந்தரமாக சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கின்றோம். எத்தனை மாணவர்கள் டெல்லி வீதிகளிலே எத்தனை மாணவர்கள் அவர்கள் இந்த சிஏவுக்காக போராடக்கூடிய நேரத்தில், என்பிஆர் என்ஆர்சி சட்டத்துக்காக போராடக்கூடிய நேரத்தில் விசாரணை என்ற அடிப்படையில் அடைந்து சென்று அடைகழிக்கப்பட்டு யுஏபிஏ சட்டத்தின் கீழ் இன்று வரை அவர்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எதிர்குரல் யார் எழுப்பினாலும் அவர்களுக்கு சிறைச்சாலை என்ற ஒரு நிலைமையை கொண்டு வருகின்றார்கள் என்றால் இவர்கள் மக்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவார்களால் நாம் எந்த குரலும் கொடுக்க கூடாது போன்ற சட்டங்கள் அவர்கள் அடிமைப்படுத்தி வரக்கூடிய ஒரு அவல நிலையில் இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் பிரியமானவர்களே, சேவ் தி ரிபப்ளிக், மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி 1947 முன்பு இந்த முஸ்லீம் சமூகமும் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டெடுத்தோமோ அதே போன்ற ஒரு நிலை இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே அதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதே போன்றுதான் இந்த எதிர்குரல் கொடுக்கக்கூடிய நேரத்திலே, நீதிக்காக போராடக்கூடிய நேரத்திலே, அநீதி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி ஒரு சாதாரணமாக இயல்பாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துவிட முடியுமா? நிச்சயமாக அவனுடைய அவன் அப்படி வாழ்ந்துவிட முடியாது. நீதிக்காக அவன் போராடக்கூடிய இடத்திலே நிற்கின்றான். அநீதி நடக்கக்கூடிய நேரத்திலே அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான அங்கம். அதே மாதிரி மிகப்பெரிய அளவிலான முயற்சி, மிகப்பெரிய அளவிலான சிறப்பு தன்மை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நாம் கவனிக்க வேண்டும், ஒரு அநீதி நடக்கக்கூடிய நேரத்திலே அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வரிசையிலே நிற்க வேண்டும். அந்த இடத்தில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நின்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தேசம் முழுவதும் குறிவைத்து பல்வேறு வழக்குகளை தொடுத்து தலைவர்களுடைய வீடுகள் முதல் அலுவலகம் வரை ரெய்டு நடத்தி இன்னும் பலவிதமான நெருக்கடிகளை கொடுக்கின்றார்கள். என்ஐஏ, இடி, என்ஐஏ, ஐபி, ரிஜிஸ்ட்ரார் போன்ற அனைத்து நிறுவனங்களையும் வைத்து இன்று மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்குரல் கொடுக்க கூடாது, எதிராக பேசக்கூடாது, சிறையில் அடைப்போம், பயங்கரவாத சட்டத்தின் கீழ் உங்களை அடைப்போம் என பல்வேறு பல்முனை தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே போன்றவர்கள் பல்முனை தாக்குதல் மட்டுமல்ல, அவர்கள் ஊடகங்களை பயன்படுத்தி RSS ஊதுகுழலாக செயல்படக்கூடிய சில ஊடகங்களை பயன்படுத்தி அவர்கள் தீவிரவாத முத்திரை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன். இன்று அவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி மிகப்பெரிய அளவிலான தோல்வியில் தான் முடிந்து கொண்டிருக்கின்றது. இன்று பார்க்கின்றோம் தேசிய அளவிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் விரும்பி தன்னுடைய வாழ்க்கை நெறியாக, தன்னுடைய வழிமுறையாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஏற்றெடுத்து நடக்கின்றார்கள். இவர்கள் நேர் எதிர்மறையான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அரசு நிறுவனங்களும் உளவுத்துறையும் RSS கைப்பாகைகளும் இணைந்து ஒரு தவறுதலான ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே பரப்புகின்றார்கள். ஆனால்
அந்த எதிர்மறையான அந்த கருத்து மக்களுக்கு நேர்மறையான ஒரு இடத்தை இடம் பிடித்திருக்கின்றன. மக்கள் வரவேற்கின்றார்கள். அவர்களாகவே எங்களுடைய கொள்கை பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா. பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்பது ஒரு பெயர் அல்ல, அது எங்களுடைய வழிமுறை. இன்றைய காலகட்டத்தில் இந்த தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கும் சங்க பரிவார பாசிஸ்டுகளால் ஏற்பட்டிருக்கும் ஆபத்து, மக்களாட்சிக்கு எதிரான ஆபத்து, மக்களாட்சிக்குள் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு எதிரான ஆபத்து, சோசியலிசத்துக்கு எதிரான ஆபத்து, மதச்சார்புற்ற தன்மைக்கு எதிரான ஆபத்து, இன்னும் சமத்துவத்துக்கு எதிரான ஆபத்து. ஆக இதுக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் நிற்கின்றோம். பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவாக நாங்கள் இருக்கின்றோம் என்று இந்தியா முழுவதும் மக்கள் அணியணியாக பாப்புலர் ஃப்ரெண்டை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவர்கள் பல்வேறு முறையிலே அவர்கள் பல்வேறு தாக்குதலை பாப்புலர் ஃப்ரெண்டுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது, அல்ஹம்துலில்லா. அதே போன்று இவர்கள் இன்று இனப்படுகொலையை நோக்கி இந்த நாட்டை அழைத்துச் செல்கின்றார்கள். இனப்படுகொலையை நோக்கி நமக்கு தெரியும், இவர்கள் முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளாக அவர்கள் திட்டம் தீட்டியதிலே இந்த நாட்டிலே இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வரிசைப்படுத்தும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு எதிராக இருப்பினும் அதற்கு ஆழமாக வேறாக நிற்கக்கூடியவர்கள், முன்னணியில் நின்று போராடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இவர்களை அகற்றாமல் இந்த தேசத்தில் எந்த மாற்றம் வராது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதுக்காக அவர்கள் இனப்படுகொலை செய்வதற்கான பல்வேறு கட்டமான நடவடிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நடவடிக்கை என்றால், அவர்கள் நம்முடைய தடயம் முழுவதுமாக அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்முடைய வரலாறுகளை அழிக்கக்கூடிய நிகழ்வுகள், வரலாற்று திரிப்புகளை செய்யக்கூடிய நிகழ்வு, நம்முடைய கலாச்சாரத்தை மீது தாக்குதல், நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவில் சொசைட்டியிலே நமக்கு எந்த விதமான சலுகையும் அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை, நமக்கு இருக்கக்கூடிய குடியுரிமையை எடுத்துவிட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய முயற்சி, மக்களிடத்திலே ஒரு வெறுப்புணர்வை தூண்டுதல், அதே போன்று இவர்களை யாரெல்லாம் எதிர்த்து கேட்கிறார்களோ சிறையில் அடைப்பது, இல்லை என்றால் கொலை செய்வது, அவர்களுக்கு எல்லா விதமான கொடுமைகளையும் தருவது, சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய புல்டௌசர் முதல் என்னென்ன சித்திரவதைகள் தர வேண்டுமோ, இப்படி அச்சுறுத்தி இவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வேண்டும், இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆக இந்த தேசம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி எதிர்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஊமையாக அடிமையாக அவர்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான சக்தியற்றவர்களாக, இந்த பூமிக்கு சுமையாக, எந்த விதமான நன்மை இல்லாமல் இப்படியே வாழ்ந்து சென்று விடுவோமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து போராட வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு எதிராக நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீர் அதன் இலக்கை அடைந்தே தீரும், நீர் அதன் இலக்கை அடைந்தே தீரும். தனக்கென ஒரு பாதையை உடைத்து அமைத்து பாறைகளுக்கெல்லாம் இடையிலே அதை பாறைகளெல்லாம் உடைத்து தனக்கென ஒரு பாதையை அமைத்து முன்பே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓடத்தையெல்லாம் இணைத்து ஓடைகளையெல்லாம் இணைத்து தன்னுடைய இலக்கு எங்கேயோ அது அடைந்தே தீரும் நீர். அதே போன்ற ஒரு செயல்பாடு நாம் நோக்கி செல்ல வேண்டும். இந்த தேசத்துக்கு மீண்டும் ஒரு சுதந்திரம் வேண்டும். அனைவரும் இழந்த அந்த சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை மீட்டக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இலக்கை நோக்கி நீர் அதன் இலக்கை அடையும் அல்லவா, அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தேசம் சுதந்திர தாகத்தை தேடுகின்றது. மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் இன்று என்ன செய்வதென்று அறியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் முன்னின்று போராடக்கூடிய ஒரு வரிசையிலே வேண்டும். அல்லாமா இக்பால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏ தௌர் அப்னே இப்ராஹிம் கே தலாஷ் மே ஹே, இப்ராஹிம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த சமூகம், இப்ராஹிம் அலை வசல்லம் மிகப்பெரிய அநியாயக்காரர்களுக்கு எதிராக தவ்ஹீதை நிலைநாட்டினார்கள் அல்லவா, அவர்களுடைய புரட்சி வரலாறை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த இப்ராஹிம் நபியை தேடிக்கொண்டிருக்கின்றது, இப்ராஹிமை தேடிக்கொண்டிருக்கின்றது இந்த சமூகம்.
நம் அவர்களிடத்திலே நாம் முன்னின்று செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அபாவிலை தேடிக்கொண்டிருக்கின்ற சமூகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம் பட்ட வருத்தனமாக தெரிகின்றது. இன அடிப்புக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகம் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றது. பல்வேறு தாக்குதல் நடத்தப்படுகின்றது. மக்களாட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்துமே இந்த மக்களுக்கு தெரியும். தெரிந்த பொழுதும் யாராவது ஏதாவது அரபுலகத்திலிருந்து ட்விட் செய்வார்களா என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இல்லை. நாம் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் பிரியமானவர்களே. இங்குதான் இறைவன் தன்னுடைய திருமறையிலே 16 அத்தியாயத்தில் 76 வசனத்திலே சொல்லுகின்றான். இரண்டு மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லுகின்றான். இரண்டு மனிதர்களுடைய உதாரணம் காட்டி சொல்லுகின்றான். ஒரு மனிதன் ஊமையான அடிமை எந்த பொருளின் மீதும் உரிமையும் சக்தியும் அற்றவன். எஜமானனுக்கு சுமையாக இருப்பான், அவனால் எந்த நன்மையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஊமையான அடிமை, எந்த பொருளின் மீதும் உரிமையும் சக்தியும் அற்றவன், எஜமானனுக்கு சுமையாக இருப்பான், அவனால் எந்த பயனும் இல்லை, நன்மையும் இல்லை. இனியொரு மனிதனை குறிப்பிடும் பொழுது, தானும் நேர்வழியில் இருந்து நன்மை செய்து ஏறி நீதியை கொண்டு ஏவுகின்றவன் என இரண்டு விதமான மனிதர்களை இறைவன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். ஆக பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். ஊமையாக, அடிமையாக, எஜமானனுக்கு சுமையாக, எந்த விதமான நன்மை இல்லாதவனாக நாம் இந்த பூமியிலே இருக்க வேண்டுமா? இல்லை. நாம் நேர்வழியிலிருந்து மக்களை நன்மை செய்யுமாறு நீதியை கொண்டு ஏவ வேண்டுமா? நாம் எந்த தரத்திலான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, இந்த தேசம் மக்களாட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தில் அந்த மக்களாட்சி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்திலே இந்த சுதந்திர போராட்டத்தின் பொழுது இந்த தேசம் சுதந்திரம் பிறந்துவிடும் என்பதற்காக ஆங்கிலேயர் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினான். சுதந்திரம் இறந்துவிடும், இறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று பாசிசம் ஒவ்வொரு அடிமைத்தனத்தையும் ஒவ்வொரு தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. எதிராக நாம் போராட வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருந்தான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.